திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2024 புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். துலாம் ராசிக்குண்டான 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்கு அப்பாடா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி 1.5 வருஷம் உங்கள் ஜாதகத்தில் கேது இருந்தார். ஆனால் கேது அதிகமான ஞானத்தை கொடுத்துருப்பார். எந்தெந்த விஷயங்கள் எப்போ செய்யணும், பரிகாரங்கள் எங்கெந்த செய்யணும், கோவில் வழிபாடுகள் எங்கே செய்யணும், அதே போல் நமக்கு எது சக்ஸஸ் கொடுக்கும், யாரை போய் பார்த்தா தொழில் வளர்ச்சி உண்டு, யார் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேது கொடுத்துட்டு போயிருப்பார். 1.5 வருட காலங்கள் மிகுந்த அனுபவத்தை, அறிவையும் கொடுத்துட்டு போயிருப்பார், ஞானத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 வீட்லேயும், ராகு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் மீன ராசியில் இருக்கார். இது உங்கள் ராசி. ராகு 6-12 கேது இருக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த 1.5 வருட காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உண்டு. மிகுந்த பயனை அடையக்கூடிய ராசியில் இந்த ரிஷபராசி, அடுத்து துளாராசியும் உண்டு. அதனால் துளாராசிக்காரர்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பீரியட் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்த்துட்ருக்கிறனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள், ஒரு நல்ல காரியங்கள், குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ணணும், சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாமே பண்ணிடுங்க. ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 8 வீட்டுக்கு போய் மறையிறார். அதனால் குருவினுடைய பார்வை விலகும். பொதுவாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு குரு மறைகிறது நல்லது தாங்க. 3-6 குடையர் இல்லையா, 3 மறைவு ஸ்தானம், 6 மறைவு ஸ்தானம், அதே 8 இடத்துல போய் மறையுது. அப்போ 8 இடத்தில் குரு மறைந்தால் மிகுந்த லாபங்கள் உண்டு, தன லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மாற்றமே இல்லை உங்களுக்கு. ஆனால் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு குருவினுடைய பார்வையில் பண்ணும்போது அது நல்ல விஷயங்கள், எந்த தடை தாமதங்கள் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதா இந்த குரு பலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் குருவினுடைய பார்வை ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிருங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏப்ரலுக்கு மேலே தொழில் ரீதியாக, இது சம்பந்தப்பட்ட குடும்ப வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாமே நீங்கள் செய்யும்பொழுது பல மடங்கான வெற்றி அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல் ராகு உங்களுக்கு 6 வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிச்சு அங்கே எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் தான் அங்கே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இதுக்கெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு குறைபாடே இல்லை அப்படிங்கிறது தான் முழுமையான உண்மை. அடுத்து 5 வீட்டில் சனி பகவான் இருக்கார், இங்கே தான் இருப்பார். அப்போது சனி பகவான் இந்த 1 வருட காலங்களும் இங்கே இருக்கும்பொழுது 5 அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா, அது 5 அதிபதி, அது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகமே துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான். அப்போது அவரே அதே இடத்துல இருக்கும்பொழுது ஒரு இடம் மாற்றமோ, ஒரு வீடு மாற்றமோ, ஒரு தொழில் மாற்றமோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குலதெய்வம் உங்களுடைய வாசம் செய்யும். ஏன்னா 4-5 குடைவர், 4 வீடு, அப்போ 5 குலதெய்வம். அப்போ குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணப்பட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குழந்தைகள் எல்லாமே உங்களுடைய ஜாதகப்படி குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தைகள் வெளிநாடு போகிறது, இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வேலைகள் இதெல்லாமே இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சிகள் வெற்றியடையும். நீங்கள் தொட்டது எல்லாமே நல்லபடியாக தொடங்கி உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் பெயரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. மாணவர்கள் நல்ல மார்க் வாங்குவாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல பெயர் கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பட வாய்ப்புகள், கலைத்துறைக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மக்கள் கூட்டம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ப்ரமோஷன், நீங்கள் என்ன நினச்சி லாபங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதோட ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. திருமணம் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த வரன் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
பண வரவு, பொருள் வரவு, குடும்ப தேவைகள் இது எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. கடன் விலகும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களோ அதற்கு தகுந்ததை விட பல மடங்கான வெற்றிகள் இந்த வருடம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு 100%-90% நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்தருடைய சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.